நம்ம இன்றைக்கி தட்டப்பயிர் கருவட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு 50 கிராம்ஸ் தட்டப்பயிர் எடுத்துக்கிறேன். அதை வேக வச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மசாலா இருக்க வாங்க என்னென்ன சேர்த்துலான்னு பார்த்துக்கலாம். வடைச்சட்டி வந்து காஞ்சோன்னா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு வறுக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தக்காளியை சேர்த்துக்கிறோங்க கூட. அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடரும் 1 டீஸ்பூன் வந்து மிளகா பவுடரும் சேர்த்துக்கிறாங்க. எந்த ஸ்பூன் எடுக்கணும் அதே ஸ்பூனில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் 1 கப், அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த தட்டைப்பயிரில் 2 டீஸ்பூன் வந்து அது கூட சேர்த்து அரைச்சிக்கிறோங்க. அரைச்சி எடுத்துட்டு அந்த 1st அரைச்சதும் 2nd அரைச்சதும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் காய் வடைச்சட்டி காய் வச்சு எண்ணெய் போட்டு அதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு 1 பிஞ்ச் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை அது கூட சேர்த்தணும். சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் 50 கிராம்ஸ் கருவாடை அது கூட சேர்த்தணும். அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பயிர் வேக வச்சு தட்டைப்பயிர் சொன்னேன்ல அது, அப்புறம் உப்பு மஞ்சள் சேர்த்துட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்துக்கிறோம். தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அந்த மசாலா 1st அரைச்சோம்ல அது கூட வந்து இதோட எசன்ஸ் மட்டும் அதுக்குள்ளே போட்டுடணுங்க. சேர்த்திட்டு அந்த காய் வந்ததுக்கப்புறம் அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்திட்டு மசால் வாசம் அடங்கினோன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க. சுட சுட சாப்பாட்டில் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.